மதுரைஸ் அப்பர் ரேஞ்சு சில்க்ஸ் இப்பொழுது லண்டன் ஈஸ்ட் ஆம் 289 ஹை ஸ்ட்ரீட் நோர்த் ஈஸ்ட் ஆம் லண்டன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு. 2001 அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதல்களின் பின்னர் 21 பதிவாகிய மிக முக்கியமான நிகழ்வாக மாறியுள்ளது. இந்த நகர்வு மிகப்பெரிய புவிசார் அரசியல் விளைவாக உருவாகக்கூடிய ரஷ்யாவின் வீழ்ச்சியுடன் ஐரோப்பாவை அரசியல் முதன்மையுடன் மீண்டும் இணைக்குமா இல்லை மேலும் சிதைக்குமா என்பதை எதிர்வரும் காலம்தான் முடிவு செய்யக்கூடும். இவ்வாறான எதிர்வுகூறலின் பின்னணியில் ஐநா பொதுச்சபை அமர்வு முதல் இன்று ஜெனீவாவில் இடம்பெறவிருந்த இலங்கை தொடர்பான விவாத களம் வரை இந்த பிரச்சனையில் ஸ்ரீலங்காவும் ஏதோ ஒரு வகையில் இழுபட்டு செல்வதை அவதானிக்க முடிகின்றது. உக்ரைன் நிலைமை குறித்து மனித உரிமை பேரவை இன்று அவசரமாக ஒரு விவாதத்தை நடத்துவதால் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இலங்கையின் நிகழ்ச்சி நிரல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தொடர்பான விவாதம் நாளை மாலை இறுதி நிகழ்ச்சி நிரலாக மனித உரிமை பேரவையால் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஒருவேளை நாளை மாலை இந்த விவாதம் முடிவடையாவிட்டால் அதன் தொடர்ச்சியை எதிர்வரும் திங்கட்கிழமை காலை அமர்வுக்கு நகர்த்துவது எனவும் ஐநா மனித உரிமை பேரவை அறிக்கையிட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கண்டித்து 1997 பின்னர் முதன் முறையாக ஐநா பொதுச்சபை ஒரு அவசர அமர்வை நடத்தி வரும் நிலையில் இந்த அமர்வில் ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தின் வாக்களிப்பில் ஸ்ரீலங்கா பங்கெடுக்கவில்லை, அதனை புறக்கணித்திருக்கின்றது. ஐநா பொதுச்சபையில் உள்ள 193 நாடுகளில் 141 நாடுகள் ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டித்து வாக்களித்தன. ரஷ்யா, பெலாரஸ், எரித்தியா, வடகொரியா, சிரியா ஆகிய நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, கியூபா, நிக்கரகுவா, எல் சல்வடோர் மற்றும் பொலிவியா உட்பட 35 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. கியூபா, நிக்கரகுவா, வெனிசுலா, எல் சல்வடோர் மற்றும் பொலிவியா ஆகியவற்றின் இந்த நகர்வு தென்னமெரிக்க பிராந்தியத்தில் ரஷ்யாவின் பனிப்போர்கால ஆதரவு நிலை தொடர்ந்தும் இருப்பதையும் ஆதாரப்படுத்தியிருக்கின்றது. உக்ரேனிய கள நிலவரங்களுக்கு செல்லலாம். ரஷ்யாவின் படையெடுப்பு 8வது நாளாக இன்று தொடரும் நிலையில் உக்ரைனிலிருந்து 1 மில்லியன் அகதிகள் வெளியேறிய துன்பியல் நகர்வு இடம்பெற்றிருக்கின்றது. ஐரோப்பாவின் புதிய சுமையாக உக்ரேனிய எதிரிகள் மாறியிருக்கின்றார்கள். 10 லட்சம் பேர் எதிரிகளாக அங்கிருந்து வெளியேறியதை ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையாளர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடையும் வரை உக்ரைன் மீதான படையெடுப்பை தாமதிக்குமாறு சீனா கோரியது போலவே போட்டிகள் முடிவடைந்த பின்னர் இந்த நகர்வை ரஷ்யா செய்ததாக புதிய உளவுத்துறை தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன. பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்விற்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் சென்றிருந்தார். அப்போதுதான் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்த பின்னர் ரஷ்யா உக்ரைன் மீதான படையெடுப்பை ஆரம்பித்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் ரஷ்ய உக்ரைனிய தரப்புகள் இன்று 2வது சுற்று பேச்சுவார்த்தையை போலந்து எல்லைக்கு அருகிலுள்ள பெலாரஸின் பிரஸ்ட் பகுதியில் நடத்த உள்ளதாக தெரிகின்றது. இந்த பதிவு நீங்கள் காணும்போது அந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடும். போர் நிறுத்தம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க ரஷ்யா விரும்புவதாக அதன் குழு தலைவர் கூறுகின்றார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளில் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிராத உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி உடனடியான போர் நிறுத்தம் தேவை எனவும் பேச்சுவார்த்தை மேசைக்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசப்பட்டாலும் படைய நகர்வுகள் தொடர்கின்றன. எதிர்பார்த்ததை விட உக்ரைனிய எதிர்ப்பு வலுவாக இருப்பதால் ரஷ்ய படையெடுப்பு தற்போது மிக மிக மெதுவாகவே வடக்கு பகுதியில் நகர்கின்றது. தலைநகர் கியேவை கைப்பற்றுவதற்காக புறப்பட்ட பாரிய ரஷ்யாவின் இராணுவ தொடரணி இன்னும் பெரிதாக நகரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் நேற்று மேற்கு புறநகர பகுதிகளிலிருந்து கடுமையான குண்டு தாக்குதல்களை ரஷ்ய படையினர் தலைநகரை நோக்கி நடத்தியிருந்தனர். நேற்றிரவு 4 பெரிய வெடிப்புகள் கியேவ் நகரில் பதிவாகியிருக்கின்றன. இந்த நிலையில் தெற்கில் உள்ள முக்கிய நகரான கெர்சனை ரஷ்ய படையினர் கைப்பற்றியதன் மூலம் உக்ரைனின் மிக முக்கியமான ஒரு நகர் ரஷ்யாவிடம் வீழ்ந்திருக்கின்றது. இதேவேளை முதன் முதலாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உக்ரைனில் ஏற்பட்ட ரஷ்ய உயிரிழப்புகள் பற்றிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது.
498 ரஷ்ய படையினர் இதுவரை பலியானதாக கூறியுள்ள ரஷ்ய தரப்பு எதிர்த்தரப்பில், அதாவது உக்ரேனிய படையினர் தரப்பில் 2870 பேர் பலியானதாகவும் 572 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் கூறுகின்றது. ஆனால் உக்ரேனிய தரப்பு நேற்று வரை 7000 மேற்பட்ட ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டதாக கூறுகின்றது. போர்க்களங்களில் எதிராளிகளின் இழப்பை மாறி மாறி இரண்டு தரப்பும் அதிகமாக வெளியிடுவது உலகில் பொதுவாக இருக்கும் ஒரு நடைமுறை என்பதும் இந்த வேளை நினைவூட்டத்தக்கது. இதற்கிடையே உக்ரேனிய அரசு தலைவரை படுகொலை செய்யும் முயற்சியொன்றை தாம் முறியடித்ததாக உக்ரைன் கூறுகின்றது. விளாடிமிர் புட்டினின் உத்தரவில் இடம்பெற்ற இந்த நடவடிக்கையில் 2 செச்னிய குழுக்கள் பங்கேற்றதாகவும் அந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்ட போது அதில் இருவர் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைன் கூறுகின்றது. இந்த மோதல் களத்தில் ரஷ்யா மீதான இணைய ஊடுருவல் தாக்குதல்களுக்கு என 260,000 இணைய ஊடுருவிகள், அதாவது ஹேக்கர்ஸ், சைபர் ஆமி என்ற ஒரு அடையாளத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். உக்ரேனிய தரப்பில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. மேற்குலகின் ஆசீர்வாதம் இதற்கு கிட்டியுள்ளது. உக்ரேனிய துணை பிரதமரின் முயற்சியால் எழுப்பப்பட்ட இந்த குழு ரஷ்ய நிறுவனங்களை குறிவைத்து தொடர்ந்தும் தீவிரமான ஒரு சைபர் அட்டாக் எனப்படும் இணைய ஊடுருவல் தாக்குதல்களை நடத்தி அதில் கணிசமான வெற்றியையும் பெற்றிருக்கின்றன. ரஷ்ய தளங்கள் ஊடுருவலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன, தரவுகள் திருடப்பட்டுள்ளன மற்றும் பல தளங்கள் செயலிழப்புக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைனுக்கு தொடர்ந்தும் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஆயுத உதவிகள் அதிக அளவில் அனுப்பப்பட்டு வருகின்றன. நேற்று பெரிய தொகுதியொன்று உக்ரைனை சென்றடைந்திருக்கின்றது. எஸ்தோனியா ஜவலின் போர் தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்கியிருக்கிறது. ஜெர்மனியும் 1000 ஆன்டிடேங்க் வேப்பன்ஸ் எனப்படும் போர் தாங்கி எதிர்ப்பு ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது மற்றும் 500 ஸ்டிங்கர் ஏவுகணைகளை ஏற்கனவே ஜெர்மனி வழங்கியிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இன்று 2700 மேலதிகமான விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ஜெர்மனி அனுப்ப முடிவு செய்திருக்கின்றது. 1990 கிழக்கு மேற்கு ஜெர்மனிகள் மீண்டும் ஒன்றிணைந்த போது ஜெர்மன் இராணுவத்தில் இணைக்கப்பட்ட சோவியத் தயாரிப்பான ஸ்ரீலா ரக ஏவுகணைகளே இப்போது உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ளன. இதேபோல் துருக்கி பேர்ரக்டர் எனப்படும் TB2 ரக ட்ரோன்கள், அதாவது ஆளில்லா வான்கலங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. அத்துடன் உக்ரைனுக்கு ஆயுத ஏற்றுமதியை ஒருங்கிணைக்க ஒரு தளவாட மையத்தை ஐரோப்பிய ஒன்றியம் போலந்தில் நேற்று திறந்திருக்கின்றது. இதேபோல நேட்டோவின் உறுப்பு நாடாக இல்லாத ஸ்காண்டினேவிய நாடான ஸ்வீடனின் வான்பரப்பில் நேற்று 4 ரஷ்ய போர் விமானங்கள் நுழைந்துள்ளன. இதனை ஸ்வீடன் கண்டித்திருக்கின்றது. இது ஒரு அத்துமீறல் என அது கண்டனம் தெரிவித்துள்ளது. இதேபோல ரஷ்யாவின் திட்டங்களை மேற்கு நாடுகள் முறியடிப்பதற்கு தீவிரப்படுவது இன்றைய போர் நிலவரங்களில் தொடர்கின்றது. ஆனால் அகதிகளின் பெருக்கம், உயிரிழப்புகள் என நாசகாரமாக இந்த போரின் விளைவுகள் தீண்டிக்கொண்டே இருக்கின்றன. ஆக மொத்தம் 8 நாட்களாக இந்த படையை நகர்த்தப்பட்டாலும் இழப்புகள் மிக பெரிய அளவில் இருப்பது போரின் நாசகாரத்தையும் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த அந்த போரின் வலியையும் மீண்டும் ஒருமுறை உலக அரங்கிற்கு எடுத்து வந்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.